வணக்கம் அனைவருக்கும். 72வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த 72வது சுதந்திர தின விழா மூலமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்விலும் முழு சுதந்திரமும் மகிழ்ச்சியும் கிடைக்கட்டும். நமக்கு சுதந்திரம் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, வரலாறு எடுத்து படித்து பார்த்தா, மிகுந்த துன்பமும் துயரமும் அதிகமாக இருந்திருக்கும். எதிர்பாராத ஒரு பேராசையினால் ஒரு அந்நிய தேசத்திடம் அடிமையாக கிடந்தோம். அப்படி கிடந்த ஒரு மனுஷன் உள்ளுக்குள் இருக்கிற எழுச்சி மூலமாக தன்னை விடுவித்து கொள்ளணும்னு சொல்லி போராடி பெற்றது சுதந்திரம். இந்த சுதந்திரத்தில் நம்ம தன்னம்பிக்கை, கௌரவம், வாழ்க்கையின் உயர்வு, வெற்றி, வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலேயும் நமக்கு தேவையானதை பெறுவதற்காக முயற்சி பண்ணி எல்லாத்தையும் அடைஞ்சோம். அப்படி அறிஞ்ச உங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது நாட்டு, தேசம், மக்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கிடைச்ச உடனேவும் இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய சுதந்திரமான விஷயம் எதுன்னே தெரியாமல் நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எது நம்முடைய சுதந்திரம்? நம்ம சுற்றி நமக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்ச விஷயத்த ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்காக நம்ம எதை வேணாலும் செய்யலாம். ஏன்னா நம்மளுடைய கையின் விலங்கு அவிழ்த்து விடப்பட்டது. அதனால் நம் கைகளை கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது தான் நமக்கு கிடைச்ச அற்புதமான சுதந்திரம். இந்த சுதந்திரத்தின் மூலமாக நாம் அடைஞ்ச வெற்றிங்கிறத விட அடைஞ்ச தோல்விங்கிறது ஜாஸ்தி. என்னடா, நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தின் மூலமாக நம்ம சுதந்திரமாக பறக்கிறோம், எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய இடத்துக்கெலாம் போக முடியுது, அத்தனையுமே செய்ய முடியுது, ஆனால் தோல்வி தான் அதிகம் அப்படின்னு சொல்லும்போது சுய கட்டுப்பாடு என்பதை நாம் இழந்து விட்டு அதையும் ஒரு சுதந்திரமாக நினச்சி இங்கே உலகத்தில் நன்மையை விட தீமையை அதிகமாக செய்யக்கூடியதாக செயல்பட தொடங்கியிருக்கிறோம். அதனால தான் அதிகாரம் கிடைத்தவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம்னு ஒரு உயர்ந்த இடத்துல உட்காந்துட்டோம்னா நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமானதாகவும் நாம் சொல்கிறது தான் அவங்க கேட்டு நடக்கணும்னு சொல்லியும் இப்படியெல்லாம் எண்ணம் எண்ணி செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு சுதந்திரம்ங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி சுதந்திரத்தில் இருக்கும்போது நன்மையை விட தீமை தான் அதிகமாக இருக்குது. இதை வெல்லணும் அப்படின்னா நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கணும், என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொரு மனுஷனுமே மாறக்கூடிய ஒரு விஷயம். நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் நாம் எப்படி சிறைப்பட்டு கிடைக்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இது 72வது சுதந்திர தினத்தில் இருந்தாவது ஒவ்வொரு மனிதனும் தான் எதற்குள் கட்டுண்டு கிடைக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுமே சுதந்திரமாக வாழ்றதா சொல்லி தனக்குத்தானே ஒரு சிறை வசத்தை உருவாக்கி அந்த சிறைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறான். வெளியே யாரும் பறக்கிறது இல்லைங்கிறது தெரிய மாட்டேங்குது. கூண்டு திறந்திருக்கு, வெளியே இடமும் இருக்குது, கை விலங்கும் அவிழ்க்கப்பட்டிருக்குது. ஆனால் ஓடக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் மொத்தமாக ஒரு பெரிய கூண்டை போட்டு அந்த கூண்டுக்குள்ளே வாழ தொடங்கிட்டோம். நமக்கே தெரியாமல் நாமே நமக்குள்ள எதிரிகளை உருவாக்கி விட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியறதில்லை. அதனால் தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புடன் சுற்றி பார்க்க பழகி கொள்ளுங்கள். இன்று என்ன நடக்கின்றது, இப்பொழுது நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உற்று பார்க்க பழகி கொள்ளுங்கள். அப்படி பழகி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இப்போது நடக்கின்ற விஷயங்கள் தெரிய தொடங்கும். நீங்கள் இயற்கையை, காற்றை அற்புதமாக சுவாசிக்கிறேன்னு சொல்லி அதை சுவாசிக்க எல்லாமே கிடைச்சிருக்குங்கிறதுனால எளிமையாக மரங்களை வெட்டக்கூடிய தன்மைக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கிறீங்க. அதனால் மரங்களை வெட்ட வெட்ட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காற்று அப்படிங்கிறது கிடைக்காம போகுது. இன்னொரு பக்கம் அதிகமாக நீர்களை அனுபவிப்பதற்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குங்கிறதுனால நீர் ஆதாரத்தை எல்லாம் அழிச்சிட்டு நீரை வந்து வேறொருத்தர்கிட்ட கொடுத்து அவங்ககிட்டருந்து கையில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இப்போ சுதந்திரம் கிடைச்சிருக்குது. தற்போது நடக்கின்ற தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கூட வந்து பார்த்திங்கன்னா பிரான்சுக்கார கம்பெனிக்கிட்ட யார்ட்டையோ தண்ணியுடைய கொடுக்கும் உரிமையை கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானதாக இருந்தது. ஏன்னா கோயம்புத்தூரில் ஒன்றும் அப்படி கடல் அளவுக்கு தண்ணி வந்து பொங்கி நிற்கலை. அதை இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தால் வந்து
பிரித்து கொடுக்க முடியாத அளவுக்கு பொறுப்புகள் வந்து இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே கிடைக்கிறதே வந்து சிறுவாணி தண்ணி ஒன்று தான். அந்த தண்ணியை வச்சு அப்படியே இது பண்ணுறாங்க. அதை பிரித்து கொடுக்கறதுக்கே ஒருத்தர் நியமிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து தண்ணியும் சில நேரத்தில் இருக்கிறதுல மழை பெய்ந்தால் மட்டும்தான் இருக்கும். அப்போது அந்த தண்ணியை வந்து ஏன் கொடுக்கணும்? அப்போது நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை இன்னொருடம் வந்து அடமானம் வச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மீட்டருக்கு காசு போட்டு அந்த காசுக்கு எந்த அளவு போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த மிஷின்லேருந்து தண்ணி எங்கே கொடுக்கப்படும் அப்படின்னா, இப்போது நம்மிடம் இருக்கும் தண்ணீரே நமக்கு பிரித்து கொடுக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் வருது. சரியான முறையில் இயங்க முடியல, சுதந்திரமாக இயங்க முடியல, சுதந்திரமாக கிடைக்க மாட்டேங்குது. அப்போ தண்ணீருக்கு சண்டை போடுறோம் அப்படிங்கிறப்போ இன்னொரு நாட்டுக்காரங்கிட்ட அதை கொடுக்குறப்ப என்ன ஆகும்? 1947 வியாபாரத்திற்காக உள்ளே வரும்போது ஒரு நாடு எப்படி அடிமைப்படுத்தியதோ அப்படி இந்த நீர் மேலாண்மையில் இன்னொரு நாட்டுக்கிட்ட மறுபடியும் ஒரு அடிமைத்தனம் உருவாவதற்கு ஒரு காரணமாக இருக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம சுதந்திரம் வந்திருக்கு. ஏன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால நாம் சுதந்திரமாக முடிவெடுக்கின்றோம் என்ற பேரில் பலவிதமான தவறுகள் வந்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. எப்பயுமே நம்ம வீட்டு கீயை இன்னொருத்தர் கொடுத்து நாங்கள் உள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஒரு மீட்டர் பாக்ஸ் வைங்க, அதுக்குள்ள என்ன அமௌண்ட்டு நீங்கள் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கதவை திறந்து விடுங்கன்னு சொல்லி நம்ம கொடுக்குறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சுதந்திரம் வந்து இருக்குது. இது போன்ற சுதந்திரத்தை தான் யார் கொடுத்தா, யார் கையில் எடுத்தா, இது ரெண்டையுமே பார்க்கணும். ஒவ்வொரு மனுஷனும் ஆனந்தமாக இருக்கிறதா நினச்சி, தனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் சுதந்திரமாக இருக்க நினச்சி, பொழுதுபோக்குகளையும் களியாட்டுகளிலும் அதுபோக சில பேர் வந்து சமுதாய போராட்டங்களிலும் ஈடுபட்டுருக்கிறப்போ, உயர் பதவியிலையும் மிகப்பெரிய தலைமையிலையும் இருக்கக்கூடியவர்கள் தனக்கு கிடைச்ச சுதந்திரத்தை வச்சு நாம் எடுப்பதெல்லாம் சரியான முடிவு, யாரெல்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாமே நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நமக்கு தேவையானதையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடியதும் நாமே தீர்மானிக்கணும் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு தவறான முடிவுகளும் இங்கே உருவாக தொடங்குது. அதனால் இந்த சுதந்திர தினத்திலிருந்தாவது அந்த சுதந்திரம் என்ன என்று பார்த்து சரியான முடிவெடுக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதிகமாக தெரிந்தவர்களை விட குறைவாக தெரிந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவுங்கிறது மிகப்பெருசு. நிறைய தெரிஞ்சிருக்கும் போது நிறைய விஷயங்களை செயல்படுத்த முடியாது, குறைவாக தெரிஞ்சிருக்கும் போது பல விஷயங்களை செயல்படுத்த முடியும். ஆனால் போக போக தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க அதை வரிசைக்கிரமப்படுத்தி ஒழுங்குமுறைப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் உருவாக்கக்கூடிய விஷயம் வந்து ஏகப்பட்டதாக இருக்கும். அந்த மாதிரி ஒழுங்குமுறைப்படுத்திக்கும் போது தான் உங்களுக்கு வெற்றிங்கிறது அதிகமாக கிடைக்கப்பெறும். ஸோ சுதந்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சுதந்திரம் வந்து எந்த மாதிரி நாம் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். நீங்கள் கிடைக்கக்கூடியது எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாக அசால்ட்டாக வீணாக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது எதுவுமே நம்ம கையில் இல்லாமல் மறுபடியும் 72 வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட மிகப்பெரிய சிறையில் சிக்க வைத்ததாக மாறிடும். அதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தமிழகத்துடைய வளர்ச்சி, வாழ்க்கை, வருங்கால சந்ததியினுடைய நோக்கத்தில் வந்து சுதந்திரமாக நேர்மையான சரியான முடிவெடுப்பதற்கு அதிகாரமும் அனுமதியும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய பதவியில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக எடுத்த முடிவுகளை தீர்க்க ஆராய்ந்து சரியான முடிவாக எடுக்கணும்னு இந்த சுதந்திர விழாவில் நான் வந்து கேட்டுக்கிறேன். இப்போது நாம் எடுக்காவிட்டால் நாம் விடுகின்ற அனைத்துமான சுதந்திரமான முடிவுகள் நாள் பிற்காலங்கள் சிறைபட போகிறது என்றால் நம் வருங்கால சந்ததிகள் பறந்து கொண்டிருக்கிறோம் சுதந்திரமாக என்று ஒருபோதும் கூற முடியாது. என்னை சுற்றி மிகப்பெரிய கூண்டு ஒன்று உருவாகிவிட்டது, நான் எவ்வளவு பறந்தாலும் இந்த கூண்டை விட்டு என்னால் வெளியே செல்ல முடியவில்லை என்ற சிக்கலில் வருங்கால சந்ததி மாட்டிக்கொள்ளும். அப்படி சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் உயர இருப்பவர்கள் சரியான சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இன்று நாம் நீருக்காகவும் காற்றுக்காகவும் உணவுக்காகவும் பிறரிடம் கையேந்த நிலை இருந்தால் அந்த நிலையை மாற்றக்கூடியது நம்முடைய முக்கியமான காரணி. அதை உயரத்தில் இருப்பவர்களே தீர்மானிக்க வேண்டும். சாதாரண மக்களின் கைகளை கட்டவிழ்த்து விட்டேன், அதனால் அவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள் என்று கூறிவிட்டு அவிழ்த்துவிட்ட கட்டின் கயிறை பெரிய கயிறாக அவர்களை சுற்றி கட்டிவிட்டால் அவர்களுக்கு தெரியாது என்று தெரிய நினைக்க வேண்டாம். அதற்குள் யார் உயரத்திலிருந்து தீர்ப்பு கொடுக்கின்றார்களோ, யார் திட்டமிடுகின்றார்களோ அவர்களே மறுபடியும் அவர்களுடைய சந்ததியை சிக்க வைப்பதற்கு வாய்ப்புள்ளது என்பதை தயவு செய்து யோசியுங்கள்.
இந்த 72வது சுதந்திர தினத்திலிருந்தாவது உங்கள் சுதந்திரம் எது என்பதை சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அந்த சாதாரண மக்களிலிருந்து பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சரியான முடிவினை எடுக்க பாருங்கள். உங்கள் சுதந்திரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்கள். அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான சுதந்திரத்தை கொடுக்குமே ஒழிய, இன்று பணத்திற்காகவோ உங்கள் பதவிக்காகவோ உங்கள் வேலைக்காகவோ ஏதேனும் தவறான முடிவு நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு உங்களுடைய கர்மாவையும் உங்களுடைய வருங்கால சந்ததியையும் அல்லது உங்களுடைய வாழ்நிலையையும் நீங்கள் வாழக்கூடிய இடத்தையும் ஏன் உங்கள் பணத்தையும் உங்கள் பதவியுமே கூட பின்னாடி பாதிக்கக்கூடிய அளவிற்கு நெருக்கடி வரும். அப்படி நெருக்கடி வருகின்ற பொழுது என்ன முயற்சித்தாலும் விடுதலை பெற முடியாது. அதனால் தயவு செய்து யோசியுங்கள். நம்முடைய பொருளை இன்னொருடம் கொடுத்து அதற்கு நாம் மறுபடியும் காசு கொடுத்தவனிடம் கேட்டு பெறுவது என்பது சுதந்திரத்தின் மிகப்பெரிய இழிநிலை. அந்த இழிநிலையில்தான் இப்பொழுது அதிகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய நீர் மேலாதாரத்தை ஒரு ரசாயன கம்பெனிக்கு, கொக்கோ கோலா அந்த போன்ற கம்பெனிக்கு கொடுக்கறது, நம்முடைய விவசாய நிலத்தில் மீத்தேன் எடுக்க வைக்கக்கூடியது, அதாவது உணவுக்கு ஆதாரம் கொடுக்கக்கூடிய விவசாய நிலத்தை கூறு போட்டு அதன் மீது ரோடு போடுவது, நம்முடைய நீர் மேலாண்மையை இன்னொரு நாட்டிடம் கொடுத்து அவர்களிடம் கேட்டு பெற வேண்டும் என்பது, இது எல்லாமே கொஞ்சம் தீர்க்கமாக ஆராய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது. இதை அதிகாரிகளே செய்யணும் அப்படிங்கிறது தான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் சாதாரணமான மனிதன், நான் எதையும் செய்ய முடியாது, நான் எதையும் குறை கூற முடியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நாளை என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்கும் என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ நிறைய செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். 72வது சுதந்திர தின விழாவில் அனைவருக்கும் மிகப்பெரிய சுதந்திரம் கிடைக்கட்டும், அதிகாரத்திலிருந்து ஒரு அமைதி நிலை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்.